ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரை கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த மாதிரி தொய்யக்கீரை அல்லது குப்பைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்திருக்கேன். 2 கத்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி லேசாக சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போது 5 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம பச்சை மிளகா நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை மிளகாய் காட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மூடி வச்சும் கூட கொதிக்க விடலாம். ஆனால் கீரை சேர்த்துக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது. இப்போ நான் கீரையை சேர்த்துட்டேன். கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த கலர் கருப்பாகிற மாதிரி ஆயிடும். அதே சமயத்தில் இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் நெய், கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய், நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் சூடானதும் கையில் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் ஜீரகமும் கொத்தமல்லியும் சேர்த்து கையில் நல்லா கசக்கிட்டு அதை நாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயமும் பூண்டும் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இங்கே இன்னொரு பேனில் நம்ம கீரை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம கீரையை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா அரிக்கரண்டி வச்சு எடுத்து உள்ளே சேர்த்து 1-2 நிமிஷம் போல் நல்லா வணக்கிடுங்க, அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிறதுக்காக. இப்போ நாம் அந்த எக்ஸஸ் தண்ணீரை அப்படியே வச்சுருக்கோம். இதை நீங்கள் சூப்பாக வேணாலும் குடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா கடைசியில் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு பாலாடை அதையும் சேர்த்து நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. மத்து வச்சு கடையிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரே சுற்றி இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அந்த எக்ஸஸாக இருந்த தண்ணி கூட கடைஞ்சி வச்ச கீரையும் சேர்த்துக்கிறேன். கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்து கூட ராகி களி கூட சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.